Hey guys, welcome back to GTA5 mod episode. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா பாத்தீங்கன்னா $1 ல இருந்து $1 million ஆன ஹோட்டல்ல இன்னைக்கு நம்ம போயிட்டு ஸ்டே பண்ண போறோம். And அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம $1 ஸ்டேல இருக்கோம். So, இந்த $1 ஸ்டேல நமக்கு என்ன ஆஃபர் பண்றாங்க அப்படினு வந்து பார்க்கலாம். So, okay. So, நம்ம actually அது பாத்தீங்கன்னா கட்டில் இருக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. கட்டரும் மட்டும் தான் இருக்கும். And ஃபயர்பிளேஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சின்னதா ஒரு கேம்ப் மாதிரி கொடுத்திருக்காங்க. கேம்ப் சுத்தி வந்து இங்க பாருங்க गाइस ஒரே ஈ புடிச்சிட்டு இருக்கு. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. So, இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்ற இடம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் நம்மளுக்கு வந்து கேஸ் ஃபுட்டு அது எல்லாமே அது கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் $1 worth it அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு 4-5 பேர் எங்கடா போனீங்க அடப்பாவிங்களா மாயமா மறைஞ்சு போட்டாங்களே கைஸ். இங்கே தான் ஒரு 3 பேர் இருந்தாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு பயிலும் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா $1, $100, $1,000, $10,000, $50,000, $100,000 அண்ட் $1 million நம்ம போயிட்டு கடைசியாக பார்க்க போகிறோம். அண்ட் கைஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணல அப்படி மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் அந்த லேட்டஸ்ட் அப்டேட் கொடுப்பேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கைஸ் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கைஸ் நான் வந்து எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து சொன்னாதான் நீங்கள் எல்லாருமே வந்து லைக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் மறக்காம நான் சொல்லாமே இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்க கைஸ். ஓகே அண்ட் இப்போ நம்ம நம்மளோட $100 ஸ்டேக்கு போகலாம் கைஸ். ஹியர் வி ஆர் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா $100 ஸ்டேல இருக்கும். ஓகே ஸோ சம்திங் கிரீப்பி. நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு ஒன்றும் புரியலையே. இதை பார்த்தா கைதி மாதிரி இருக்க கைஸ். ஓ மை காட். ஓகே ஸோ ஒரு $100 நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது ஜெயிலில் ஸ்டே பண்ண முடியும் போல். உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவில் கூட ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து ஜெயிலில் ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஐ திங்க் நான் இந்த ரூம் எடுத்துக்கலாமா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இந்த ரூம் இல்லை. ஓகே மேபி இந்த ரூம். எஸ் கைஸ். ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே வர முடியுது. மேலெல்லாம் போக முடியுமா? ஸோ ஆல்ரெடி இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஹே ப்ரோ கம் ஆன், சரியாக சண்டை போடேன்டா, ஏன்டா என்னடா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஸோ போலீஸ் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜெயிலுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரோம். கைஸ் நீங்கள் யாராவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் கூட ஏதோ இன்வெஸ்டிகேஷன் நடந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்த இதுக்கு போகலாம் கைஸ். ஆல் ரைட் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான $1,000 ட்ரீ ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். அங்கே பாருங்க வெறும் ஒரு குச்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் வீட்டையே வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ மேலே போய் அப்படி எவ்வளோ தான் இருக்குது இந்த வீடு ஒரு $1,000 ஒர்த்தா, அதுவும் பர் நைட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வியர்டாக இருக்கு ஐசேனா. அங்கே பாருங்க குச்சி மாதிரி தான் வந்து ஒவ்வொரு மரமுமே இருக்குது. அதுக்கு மேலே இவ்வளோ பெரிய பேஸே இல்லாத ஒரு பெரிய வீடு நின்றுக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஸோ கொஞ்சம் கிரீப்பியாக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபிஷ் டேங்கில் ஃபிஷ் இருக்குது ஆனால் தண்ணி இல்லை. அந்த ஃபிஷ்ஷும் வேறு மிதக்கும் செய்யலாம் பறக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சூப்பர் வியூவோட ஒரு டைனிங் கிச்சன்லாம் வந்து வேற லெவலில் இருக்குது. தண்ணி பாட்டு கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆளே இல்லை வீட்டில் டைனிங் டேபிளில் சோர்லாம் வச்சுருக்காங்க. நம்ம சொன்னேன் இல்லையா அது கொஞ்சம் கிரீப்பியாக தான் இருக்குது. மேலே போகிறதுக்கு இந்த இடத்துல வழி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி மேலே என்ன இருக்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஐ திங்க் இது வந்து ஒரு பெட்ரூம் நினைக்கிறேன். ஓகே கைஸ் ஆக்சுவலாக இந்த பெட்ரூம்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு $1,000 பர் நைட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா லுக் அட் த வியூ கைஸ். இருங்க நான் வந்து இப்போ குயிக்காக வெளியே போய் காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் சூப்பர்பான ஒரு வியூ வந்து இருக்குது. ஸோ ஏர்போர்ட் தெரியுது, டவுன் டவுன் தெரியுது, பீச் தெரியுது, பக்கத்துலேயே அப்சர்வேட்டரி இருக்குது, எல்லாமே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்தால் ஓ மோஸ்ட் சீக்ரெட் திங் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிலிட்ரி பேஸ் இருக்குது. அந்த மிலிட்ரி பேஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியும். பரவாயில்ல. ஐ திங்க் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து $1,000 ஒர்த்து அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் வந்து ஒரு 6.5 தரலாம் அப்படின்ட்டுருக்கேன் அவுட் ஆஃப் 10. ஸோ இப்போ நம்ம நம்மளோட அடுத்த இதுக்கு போகலாம். இப்போ நம்ம போக போகிறது $10,000 பர் நைட் கை. ஸோ கண்டிப்பாக வந்து அது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கை. ஸோ இந்த 10,000 அண்டர் வாட்டர் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஹெலிகாப்டர் தான் வந்து எடுத்தாகணும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன போர்ட் கூட வந்து எடுத்துகிட்டு போகலாம். சரி ஓகே ஒரு பேட் லேண்டிங். ஓ மை காட் ஒரு பேட் லேண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கைஸ் அங்க பாருங்க இதுதான் நம்மளோட அந்த அண்டர் வாட்டர் விலா எப்படி இருக்கு பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்ல. ஓகே ஸோ வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா கடல் கண்ணிங்கெல்லாம் வேற இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு $10,000 ஒர்த்தான பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்க பாருங்க கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு பீச் வியூ, ஐ மீன் அண்டர் கிரவுண்ட் ஓஷன் வியூ இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பாருங்க ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க, கிச்சன் கொடுத்துருக்காங்க, லிவிங் ஏரியா. அண்ட் இந்த அண்டர் கிரவுண்ட் வந்து ரசிக்கிறதுக்காக இந்த இடத்துல நிறைய சில்லிங் ஸ்பாட் எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அங்கே பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கு. அண்ட் நம்ம வந்து என்டர்டைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நிறைய கேம்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம கிட்ட ஒரு சப்மேரியன் மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம்.
ஆல்ரைட், ஸோ கூலாக இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நிறைய வியூவில் வந்து வீடெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இது பாருங்களே கைஸ், டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட். ஒரு ஓஷனுக்கு அடியில் இந்த இடம் வந்து இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குல்ல, அங்கே பாருங்கள். வா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க கைஸ், ஸோ இந்த இடத்துல ஒரு $10,000 இல்லை, ஒரு $1,000,000 கொடுத்தா பர் நைட்டுக்கு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கல கைஸ், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 or 8 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது, அண்ட் நம்ம வந்து அப்படியே இந்த வழியாக எக்ஸிட் ஆகி பார்க்கலாம். ஸோ நம்மகிட்ட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்மேரினும் இல்லை, பட் ஸ்டில் போய் பார்க்கலாமே நம்மளால் என்ன தான் பண்ண முடியுது அப்படின்ட்டு. இந்த சைடு கூட ஏதோ வழி இருக்குது போல். ஓ வாவ் கைஸ், ஓகே. ஸோ நம்மகிட்ட அந்த சொன்ன இல்லையா சப்மேரியன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து அப்படியே இந்த வழியாக கூட கொண்டு வரலாம், இல்லை இப்படி கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ அதுக்காக டோர்லாம் கூட வந்து போட்டுருக்காங்க கைஸ், ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த சைடு என்னமோ இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்கவே இல்லை போல். ஓகே, ஸோ என்னென்னு தெரியல கைஸ், நம்மளால் ஒழுங்காக பார்க்கவே முடியல என்னடா இருக்குது. மேபி அது அந்த ஹால், ஓ ஓகே. ஸோ அந்த கராஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னோட கேம் வந்து இப்போது கிளிச் ஆயிடுச்சு. ஓகே, நெவர் மைண்ட் கைஸ், இப்போ நம்மளோட அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ $50,000 நீங்கள் யாராவது ஸ்டார் கூட மேன்ஷனை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா கைஸ்? ஸோ இப்போ ரியல் லைஃப்பில் உங்ககிட்ட $50,000 இருக்குது, உங்களுக்கு வந்து அயன் மேன் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வீட்டை நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கைஸ்? அங்கே பாருங்கள், ஸ்டார்க் மென்ஷன் 2.0 லவ் யூ 3000 அப்படி வந்து போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பர் கார்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு கேட்டர் வந்து போட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அயன்மேன் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அயன்மேன் வீடை போய் சுற்றி பார்ப்பீங்க. ஸோ அதை நம்ம வந்து இப்போ கேமில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது கைஸ், அங்கே பாருங்களேன். ஸோ போய் குயிக்காக வெளியே உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஜார்வஸ் கூட இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் பேச முடியுமா? ஹலோ ஜார்வஸ், ஐ திங்க் இந்த இடத்துல ஓகே. ஸோ வாய்ஸ் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஜாவேஸ் நம்ம எங்கே போனாலும் வந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மூவியில் வந்து இந்த இடத்துல நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக கைஸ், இந்த மூவிலாம் பார்த்தே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ மார்வல் வந்து தலைகீழாக போயிட்டுருக்கு கைஸ், எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உங்கள் யாருக்காவது பிடிக்காதா கைஸ்? ஸோ எந்த ஒரு சூப்பர் ஹீரோ, அதாவது இங்கே பாருங்கள் இந்த போஸ்டரில் பார்க்குற எந்த ஒரு சூப்பர் ஹீரோவும் இப்போ வந்து கொண்டு வர மாட்டாங்க. இட்ஸ் வெரி பேட் கைஸ். சத்தியமாக நான் வந்து மார்வலில் வெறுத்தே போயிட்டேன். ஷீஹல்க்குன்னு ஒன்று வந்து ஐயோ கொடுமடா சாவி. அப்புறம் என்னென்னமோ நிறைய வந்து இந்த ஃபீமேல் ஆக்டர்ஸ் வச்சே வந்து ஒரு மெயின் ரோலாக வந்து பண்ண ஆரம்பிச்சானுங்க. ரொம்ப 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 மொக்கையாக இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல வந்து ஜிம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க, சின்னதாக ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அண்ட் குயிக்காக நம்ம வந்து ஸ்டார்க்கோட அந்த பேஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா கைஸ், அங்கே போகலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து முக்கியமான பொருட்கள் எல்லாமே இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்க்கோட சூட் எல்லாமே வந்து கீழே தான் இருக்கும். இன்னொரு ரூம் ஆக்சுவலாக ஒன்று இருக்கும் கைஸ். ஸோ அந்த ரூம் ஓகே மேலே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன் கைஸ், ஒரு டேரக்டரா அப்படின்னு வந்து என்னவோ சொல்லிட்டேன். பட் ஹீ ஸ்டான்லி. ஸோ ஓகே, ஸ்டான்லியே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து தப்பாக சொல்லிட்டேன். அவர் வந்து டேரக்டரோ அப்படி என்னமோ சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யா, இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு அவர் தான் யார் அப்படின்றத. எந்த ஓ ஓகே, ஸோ இந்த ரூமில் தான் கைஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸோட அந்த இதுவுமே இருக்குது. ஸோ இந்த ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எதோ எடுப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி கைஸ் நான் வந்து தாரோட அந்த ஹேமர் எடுத்தால் எடுப்பேன், இல்லாட்டி ஆக்சுவலாக அயன்மேன் சூட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு. ஸோ ஸ்டார்க் ஏதோ ஒரு வண்டிகளை வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவரோட அயன்மேன் சூட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்மளால் கீழே போக முடியும் போல. This is so cool man, அங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ சூட் கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து எடுத்து மாட்ட முடியும். அண்ட் என்ன இதெல்லாம், ஓ மை காட், என்னடா அது, ஓ ஷிட். ஓகே, ஸோ விஷன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இங்கே பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். $50,000 இது ஒர்த்தா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா $100,000 ஹோட்டலுக்கு போக போகிறோம். லெட்ஸ் கோ கைஸ். ஓ ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா $100,000 ஹோட்டலில் தான் இருக்கும். ஸோ இந்த ஹோட்டல் நீங்கள் ஸ்டே பண்ணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு $100,000 நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்படியே மேலே போகலாம். இந்த வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இந்த ஐலாண்டுக்குள்ளே வர முடியும். ஒரு யாட்டன்தான் வரலாம், இல்லாட்டி ஏதாவது ஸ்பீட் போட் அந்த மாதிரி வந்து வரலாம். அண்ட் தண்ணி இந்த இடத்துல தெரிக்கிறதே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே குயிக்காக மேலே போகலாம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பார்ட்டி பண்ணுற இடம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு ரெசார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கே பாருங்க, ஓ மை காட், ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுனே தெரியல. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஜாலியாக வந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க.
சார் குயிக்காக அப்படியே நம்மளும் போயிட்டு மேலே போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு. வா உங்க பாருங்களுக்கு கைஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, ஏதோ கேம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ க்ரில்லர் இருக்குது. ஹே மேன் என்ன என்ஜாய் பண்ணிருக்கியா, வாட்ஸ்அப் மேன். ஓகே அப்படி இந்த இடத்துல நம்மளால் தாவி போக முடியுமா? ஓகே ஸோ GTA5 அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆல் ரைட் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதெல்லாம் லிவிங் ஏரியாவா, இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒன்றும் புரியல, யாருக்கு கைஸ் கேமுங்க. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா $100,000 கொடுத்து இன்றைக்கி ஸ்டே இங்கே வாங்கியிருக்கேன். பட் இவனுங்க எல்லாருமே வந்து இங்கே எப்படி வந்தாங்கன்னு தெரில, மேபி நான் தான் இன்வைட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆல் ரைட் ஸோ நீங்களும் வந்து உங்களையும் நான் வந்து இன்வைட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வரணும் கைஸ். அண்ட் இந்த மேன்ஷனுக்கு எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டார் கோட் மேன்ஷனுக்கு வந்து 10 out of 10 கொடுத்துறேன். அண்ட் இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ குயிக்காக நம்ம அப்படியே போயிட்டு இதோட கழுகு பார்வையை பார்த்தா எப்படி இருக்கும். ஓகே ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து 10K கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வெஜிடேஷன் நம்மளை சுற்றி இருக்குது, எலிபேட் கொடுத்துருக்காங்க பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சில்லிங் ஸ்பாட், இந்த இடத்துல சில்லிங் ஸ்பாட், எல்லா இடத்துலையுமே வந்து சில்லிங் ஸ்பாட் வந்து கொடுத்து வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஸோ கடல் கண்ணிங்க தான் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அவங்களும் இருப்பாங்களா, மேபி அவங்க எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ கண்டிப்பாக எங்கேயாவது இருப்பாங்க. பின்னாடி என்ன இருக்குது, யா ஸோ கடல் கணிங்க எல்லாமே இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ ஒரு வேறு லெவல் பார்க்கிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. நான் என்னத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வழியாக தான் கைஸ் வர முடியும் அங்கே பாருங்கள். ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் வழியாக வரவே முடியாது. பட் இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நீங்களும் மறக்காமல் சொல்லுங்கள். நான் இதுக்கு ஒரு 9 கொடுக்குறேன் கைஸ், கண்டிப்பாக 9 மேலே என்னால் முடியாது. ஏன்னா இது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குன்றதுனால நான் வந்து இப்போது அவ்வளோதான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம நம்மளோட $1,000,000 நைட் ஸ்டேக்கு போக போகிறோம். லெட்ஸ் கோ கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட $1,000,000 நைட் ஸ்டேக் வந்திருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி குயிக்காக ரேண்டம் ஷெட்யூல் கொடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரேண்டம் ஷெட்யூல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கார்னரில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டம் ஷெட்யூல் வேணும் அப்படின்னு நினைச்சேன், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரேண்டம் ஷெட்யூல் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அண்ட் இன்னைக்கு ரேண்டம் ஷெட்யூல் வந்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச், கமெண்ட் பண்ணுங்க நன்றி, லைக் பண்ணுங்க நன்றி, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே கைஸ் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட $1,000,000 ஸ்டேக்கு தான் வந்திருக்கோம். இந்த கார் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஓகே சார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கார் கிட்டே கண்டிப்பாக நம்மளால் பார்க் பண்ண முடியும். நம்மளுக்காக வந்து ஒரு ப்ரைவேட் ஹெலிகாப்டர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடை நமக்கு வந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஓ மை காட் கைஸ், ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிகிட்டு இருக்குது. அதாவது என்னோடய ரியல் லைஃப்பில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு இடி இடிச்சதில் என் நெஞ்சு நின்று போயிடுச்சு கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சீக்கிரமாக முடிச்சே ஆகணும். ஸோ இதுதான் கைஸ் அந்த $1,000,000 மெகா மேன்ஷன். ஸோ இந்த மேன்ஷனில் நீங்கள் ஸ்டே பண்ணணும், ஒரு நைட் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா $1,000,000 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குல்ல கைஸ். ஸோ இந்த மேன்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து ப்ரைவேட்டாக மூவி தேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கேம் ஆடுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ குயிக்காக நம்ம போயிட்டு அதில் பார்த்துனதுலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் கைஸ், ஒரு பிளே ஏரியா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் பார் செட்டப் அதில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மூவி தேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மூவி தேட்டர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லாமல் அங்கே பாருங்கள் ஒரு 12 பேர்கிட்ட வந்து சூப்பராக உட்காந்து படம் பார்க்கலாம். ஸோ ப்ரொஜெக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த $1,000,000 ஸ்டே கைஸ். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு நான் கண்டிப்பாக 10 out of 10 கொடுப்பேன். இந்த வியூக்காகவே அது பார்த்தீங்கன்னா 10 out of 10 கொடுப்பேன் கைஸ். அது வந்து மேலே போய் பார்த்தா தான் அந்த வியூவோட இதுவே தெரியும். அங்கே பாருங்க கைஸ், ஒரு சூப்பர்வான சிட்டி வியூ வேற லெவலில் இருக்கு. எனக்கு இது ஆக்சுவலாக அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக நேரில் ஒரு வாட்டியாக போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை தான் இருக்கேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து ஒரு 2 பெட்ரூம் இருக்குது. அண்ட் இதுக்கு எவ்வளோ நீங்கள் பாயிண்ட்ஸ் தரீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கஜானால் ஃபுல்லாக காசு கன்னு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 day நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் இதான் வந்து அந்த பெரிய பெட்ரூம் வேறு லெவலில் இருக்கல. ஆல் கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். டில் தென் பை ஃப்ரம் தமிழ் கேம் பிளே. பாய் பீஸ் அவுட்.